எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. இருக்கட்டும், வச்சுக்கிறேன் பாரு அவங்க ரெண்டு பேருக்கும். ஏய் என்ன சிமினி, வரும்போதே புலம்பிக்கிட்டே வர. பின்ன என்ன சித்தாக்கு, காலேந்து எவ்வளோ வேலை நானும் செய்யறது, மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். துணியை எடுத்துட்டு போகும்போதே அவ்வளோ குறேன். எது தோச்ச துணி சரியில்லாத நுர போகல, வாசனை வரல. என்ன ஒரு கேள்வி கேட்குறேன் மாமியார். சரியாதான் நல்லா வெளு வெளுன்னு வெளுப்போமேனு வெளுத்து கட்டினேன், அது கிழிஞ்சு போயிடுச்சு. வேண்டியதை கிழிச்சேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவ்வளோ பேச்சு பேசினதுக்கு நான் கிழிச்சது கம்மி தான். அதுக்கு என் வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, ஏன் எங்கள் அம்மா துணியை கிழிச்சேன்னு. அவங்க அவ்வளோ குறை சொல்கிறாங்க, அதில் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாருக்கு அந்த மனுஷன். என்ன திட்டினா மட்டும் எதையும் கேட்க மாட்டார். ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறாரு இந்த மனுஷன். உன் வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, எல்லா வீட்டுக்காரும் அப்படிதான். ஏதோ என் மாமியார் ஊரில் இருக்கிறதுனால நான் தப்பித்தேன், இல்லைன்னு வச்சுக்கோ. ரெண்டும் சேர்ந்து என் மண்டையை உருட்டி என்னை போட்டு தள்ளிடுங்க. சரி விடு அந்த கதையை, என்ன சமைச்ச? அதை எங்கே கேட்குறீங்க? நான் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சு சமையலை செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த மாமியார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பாரை தான் வைக்கணும்னு சொல்லுது. சரின்னு யோசித்தேன், என்ன பண்ண, நாலு கத்திரிக்காய் எடுத்து வெட்டி அந்த ரசத்திலையும் போட்டுட்டேன். அதான் சாம்பார் சொல்லி ஏமாத்திட்டு இங்கே ஓடி வந்துட்டேன். ஊற்றி சாப்பிடட்டும், எப்படியே சமையல் நல்லா இல்லைன்னு குறை தானே சொல்லுவாங்க. போயிட்டு போகுது, விடுங்க. இது சூப்பர் ஐடியாவாக இருக்கேன். ரசத்தில் கத்திரிக்காய் வெட்டி போட்டு அதான் சாம்பார், இல்லை மீன் சாம்பார். ஹலோ, ஆ சொல்லுமா, என்ன விஷயம்? ஏ சீதா, உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், எதையும் எடுத்துகிட்டு வரல. அதனால் ஒரு பையில் கொஞ்சம் பெட்ஷீட்டு துணி அதெல்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வாமா, சீக்கிரமாக வா. அவளை சேர்த்து வச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆ சரிம்மா, இதை எடுத்துகிட்டு உடனே வரேன். என்னாச்சுக்கா, யார் ஃபோனில்? ஒன்றும் இல்லை மினி, அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. தங்கச்சிக்கு டெலிவரி பெயின் வந்துன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கண்ணா. பெட்ஷீட்டு துணி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சரி நான் உடனே கிளம்புறேன் மினி. அப்படியாக்கா, சரி இருங்க நான் போய் கார் எடுத்துட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் கார்ல போயிடலாம். ஏய் உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா? ஆ ஓட்ட தெரியுங்கக்கா, எங்க அப்பா எனக்கு கார் ஓட்டலாம் கத்து கொடுத்தாரு. இங்க வந்து ஓட்டுறதுக்கு நேரம் கூட இல்லை, என்ன பண்ண சொல்றீங்க? ஏ மினி, நீ கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு, ஒழுங்கா ஓட்டிவே இல்ல எங்கனா கொண்டு போய் விட்டுறியா? அத்தோட நம்ம ரெண்டு பேரும் என் தங்கச்சி கூட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டியதுதான். என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? அப்படியெல்லாம் ஒன்று சந்தேகப்பட்டேன், என் கூட வர வேண்டாம், போங்க. சரி சரி மினி, கோச்சிக்காத, போய் எடுத்துட்டு வா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்களை எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், காலேஜில் டூருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாலு நாள் டூரு, ஊட்டிக்கு போகிறோம். சரியா, எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்டுட்டு போக விருப்பம் இருக்கவங்க பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏ சார், டூருக்கு எவ்வளோ சார் பே பண்ணணும்? ஆஹா, எவ்வளவோ இன்ட்ரெஸ்டாக உனக்கு இதில். இதுவே நாளைக்கு செமஸ்டர்னு சொல்லிப்பார், என்ன பரிச்சைன்னு கேட்க மாட்டான், எத்தனை மணிக்கணும்னு கேட்க மாட்டான். இதுவே டூருக்கு போகிறோன்னு சொன்ன உடனே எத்தனை மணிக்கு எவ்வளவு காசு எல்லா டீட்டெயில்ஸும் உடனே சொல்லிடணும். இல்லை படிப்பை தவிர எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு, எதுக்கு வந்தமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கறது கிடையாது. இவர்கிட்ட போய் 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 டீட்டெயிலில் கேட்டேன் பாரு, எதெல்லாம் நமக்கு ஆர்வம் இருக்கும் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு டை, அங்கே என்னடா பேச்சு, இங்கே பாரு. ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிகிட்டு இருந்தேன். ஆ போதும், நீ பேசி கிழிச்ச வரைக்கும் இப்போ கிளாஸை கவனி, மீதி டீட்டெயில் தான் அப்புறமா போய் கேட்டுக்க. ஏ கவி, நீ என் டூருக்கு கண்டிப்பாக வருவல? நானா? போடி, இவர் ஊட்டிக்கு நாலு நாள் சொல்லத்தை பார்த்தா எப்படி ஒரு 4000 5000 கேட்பாங்க போல. நான் எங்கே போகிறது? காலைல ப்ரிண்ட் அவுட் எடுக்க அம்மா கிட்ட 50 ரூபா கேட்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த நிலமையில டூருக்கெல்லாம் சத்தியமாக என்னால் வர முடியாது, நினச்சி கூட அதை பார்க்க முடியாது. நீ வேணா போயிட்டு வரி ஹாப்பியாக. நீ வராமல் எனக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும்? சரி விடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் கவி கண்டிப்பாக டூருக்கு வருவாள்ல? அவன் அவனுக்கு அவன் பிரச்சனை. டேய் இது திரும்பி பதில் சொல்லுடா. கண்டிப்பாக வருவான் மச்சி, நீ ஏன் கவலைப்படுற? வரலனாலும் வர வச்சிருவோம் சரியா? இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம் அந்த நெட்டக்கொக்கம் நம்ம மண்டையை திருகிடுவான். ஒழுங்காக கிளாஸை கவனி. என்ன சித்தக்கா, கார் எப்படி ஓட்டுறேன், நல்லா ஓட்டுறேனா? பயப்படாமல் வாங்க. நல்லதான் ஓட்டுறேன் மினி, இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே காரை எடுத்துட்டு ஊரெல்லாம் உன்னை வச்சு சுற்றிருப்பேனே. இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் போல இருக்கே, இத்தோட தொலைஞ்சேன். எங்கெல்லாம் ஷாப்பிங் போனோமோ எல்லா இடத்துல என்ன கூப்பிட்டுன்னு தெரியவாங்களே. ஏ மினி மினி, காரை நிறுத்து, ஓரமாக காரை நிறுத்து மினி. என்னாச்சு சித்தாக்கா, இந்த நிறுத்துற இருங்க. நிறுத்துறியா? இறங்கு இறங்கு சீக்கிரம் இறங்கு. என்னாச்சு சித்தாக்கா, வாமிட் எதுனா வருதா சொல்லுங்க.
ஹே, அங்க பாரு, அந்த கடையில சூப்பரா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு செருப்பு வாங்கினா இன்னொரு செருப்பு ஃப்ரீயா. வாமினி, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ஓடி வந்துடலாம். எனது செருப்பு ஃப்ரீயா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அங்க உங்க தங்கச்சிய டெலிவரிக்கு சேர்த்து வச்சிருக்காங்க, அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. நீங்க என்ன ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு ஃப்ரீ போலான்னு சொல்றீங்க? நானும் நீங்க அவசர அவசரமா நிறுத்தினா பார்த்தா இதை வாந்தி தான் வந்துருச்சு, கார்ல எடுத்துருவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் சித்தக்கா இப்படி இருக்கீங்க? எங்க ஆஃபர் போட்டாலும் உடனே அதை போய் வாங்கிடணும். புடவை குறைஞ்ச விலை தரான், அதை தரான், இதை தரான்னு கூட்டிட்டு போய் எங்களை ஏமாத்தினீங்க. இப்போ ஒரு ஆஃபரை பார்த்த உடனே உடனே இறங்கிட்டீங்க. தங்கச்சி அம்மாலாம் முக்கியம் கிடையாது, ஆஃபர் தான் முக்கியம் உங்களுக்கு. இதெல்லாம் கிடைக்காது மணி. 5 நிமிஷம், 5 நிமிஷம் என்ன ஆயிட போகுது? இப்போ நான் பஸ்ஸில் போயிருந்தா லேட்டாக தானே ஆகும். அந்த நிமிஷத்துக்கு உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு செருப்பே இல்லை மினி, வா மினி போகலாம். லேட்டாக மட்டும் ஆகட்டும், அதே செருப்பு கொண்டு உங்கள் அம்மா உங்களை அடிக்க போகிறாங்க பாருங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா. ஐயோ, இங்கே பாரு எவ்வளவு வகை வகையாக வச்சுருக்காங்க செருப்பை. நான் சொன்னல, எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரியாத போல இருக்கே மினி. சீக்கிரவா, ஒரே ஒரு செருப்பு வாங்கிட்டு ஓடி போயிடலாம். ஒரு செருப்பு, ஒரே செருப்பு. சரி, சீக்கிரம் போய் பாருங்க. ஏன் நீ வாங்கலையா? வந்து நீயே வாங்கு. இதெல்லாம் கிடைக்காது மினி. இவர் 2 செருப்பு வாங்கு, 2 ஃப்ரீயாக எடுத்துட்டு போ, வா. என்ன சித்தாக்கா, கடைக்காரருக்கும் உங்களுக்கும் கமிஷன் இருக்குது போல, கடைக்காரர் போலயே விளம்பரம் பண்ணுறீங்களே. 2 செருப்பு வாங்க, 2 செருப்பு ஃப்ரீ அப்படின்னு. போங்க, நீங்கள் போய் வாங்குங்க, நான் எனக்கு வேணுன்றத பார்க்குறேன். ஆ, சரி சரி, சீக்கிரம் வந்துடுறேன். ஏன் செருப்பு பாரு மினி, எவ்வளோ அழகாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சி இந்த சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க போகலாம். இவ ஒருத்தி எங்கள் அம்மா கூட இந்த திட்டு திட்ட மாட்டாங்க போல. இவ இப்படி வந்துட்டு இருக்காள் என்ன? அட, இந்த செருப்பு நல்லா இருக்கே. ஏ, வழியில் தள்ளு மினி. ஐயோ, இது சூப்பரா இருக்கு, எதை எடுக்கறதுனே தெரியுமே. இந்த அக்கா இந்த காலத்துல வர போறது இல்ல, நம்ம போய் அப்படி உட்காருவோம். இதுவும் சூப்பரா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு, இது எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ கடவுளே, எல்லாமே அருமையா இருக்கு, எதை எடுக்கறது எதை வைக்கறதுனே தெரியலையே. என் காலுக்கு எதை போட்டாலும் அழகா தான் இருக்கும், இந்த செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. இன்னுமா அக்கா, சீக்கிரம் போதும், வாங்க போகலாம், எதையாவது எடுத்துட்டு வாங்க. சரி சரி, அதை ஒரு செருப்பு பார்த்தேன், அதுவே நல்லா இருக்கு, இரு அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃப்ரீயா இன்னொன்று எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். எனது அங்கு ஒரு செருப்பா? ஒரு செருப்பு வாங்கவா இவ்வளவு நேரம்? ஐயோ கடவுளே, ஒரு செருப்பை வாங்க 9 மணி நேரம் ஆக்கிடுச்சு. இந்த அக்கா அநேகமாக தங்கச்சிக்கு குழந்தை பிறந்து அதுக்கு பேரும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்கா கதவு ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கே போகிறோன்றதையும் மறந்துட்டு அது பாட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கு. ஏய் சீதாக்கா, வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். வாங்கிட்டே வா போகலாம்.